வணக்கமே தமிழ் நெஞ்சங்களே, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலாடா. இன்றைக்கி வீட்டில் வேஸ்ட்டாக வந்துட்டு ஒரு மரப்பலகை இருந்தது. ஸோ இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ஒரு ஹேங்கிங் ஆர்கனைசர் க்ரியேட் பண்ணலாம். அது கூடவே கொஞ்சம் வேஸ்ட்டாக பேப்பர் கப்ஸ் இருந்தது, அதே மாதிரி ஷூ பாக்ஸும் இருந்தது. இந்த ஷூ பாக்ஸ் இதெல்லாத்தையும் வச்சு நம்ம இன்றைக்கி ஆர்கனைசர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதெல்லாத்தையும் வச்சு எப்படி அசம்பிள் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துட்டு பண்ணிக்கிறேன். பேப்பர் கப்லாம் எங்கே அசம்பிள் பண்ணலாம், அப்புறம் அந்த ஷூ பாக்ஸ் எங்கே வைக்கலாம், இந்த ஐடியாஸ்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு அசம்பிள் பண்ணிக்கிறேன். அசம்பிள் பண்ணிட்டு அந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணாலும் நம்ம பெயிண்ட் தான் பண்ண போகிறோம், அப்போ தெரியாது. மறுபடியும் நம்ம மார்க் தான் பண்ணோம். இப்போ நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அக்ரலிக் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பிளாக் கலரில் நான் அக்ரலிக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பான்ஜ் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்டிங் பண்ணால், அப்படி இல்லைன்னா பெயிண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டேன். இதெல்லாத்தையும் எப்படி அசம்பிள் பண்ணலான்னு இன்னும் ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்துக்கலாம். கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம அந்த இடத்த மட்டும் ஏதாவது சாக் பீஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷூ பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் கார்ட்போர்டை அது கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கலாம் எப்படி நம்ம அதில் அசம்பிள் பண்ண போகிறோன்னு. வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த சைடு மூணு ரேக்ஸ் சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு, அந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கேப்பில் ஈக்குவலாக இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் பர்பிள் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த கலர் பேப்பரை நம்ம அந்த ரெண்டு சின்ன சின்ன கார்ட்போர்டுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பெரிய கார்ட்போர்டுக்கு பிங்க் கலர் கலர் பேப்பரை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பேப்பர் கப்ஸுக்கு பெயிண்டிங் பண்ண போகிறோம். இதுக்கு அக்ரலிக் பெயிண்ட் தான். நான் வந்துட்டு லெமன் எல்லோ எடுத்திருக்கேன். லெமன் எல்லோவை நம்ம ஃபுல்லாக இந்த கப்பில் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணிக்கலாம். என்னோடய கப்பில் வந்துட்டு எந்த விதமான டிசைனும் இல்லாததுனால நான் அப்படியே டக்குன்னு பெயிண்டிங் பண்ணிட்டேன். டிசைனிங் இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் கோட் கூட கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இதே மாதிரி எல்லோ மாதிரியே நான் க்ரீன் கலரும் கப்புக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நாலு கப்பில் எல்லோ கலர், அப்புறம் ரெண்டு கப்பில் க்ரீன் கலர் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதெல்லாத்தையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒன்று பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துருக்க அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம நியூஸ் பேப்பர் கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாப் அப்புறம் சைட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு இதை ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணி அங்கங்கே டிசைனிங் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரோல் பண்ணி முடிச்சுட்டேன். இதை வந்துட்டு ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்னர்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதை மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு பீட்ஸ், அதுக்கப்புறம் கோல்டன் பீட்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணியிருந்தேன். சைட்ஸ்லாம் நான் கொஞ்சம் கோல்டன் பீட்ஸ் அதெல்லாம் ஒட்டியிருக்கேன். அப்புறம் மிரர் ஸ்டோன் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கார்ட்போர்டை எப்படி ஒட்டலான்னு பார்த்துட்டு இன்னொரு டைம் நம்ம ஐடியா கூட பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது மாற்றுறோம் இல்லை வேற எங்கேயாச்சும் அசம்பிள் பண்ணுறோனாலும் இன்னொரு டைம் நம்ம பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அல்ட்ரா மேரின் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ நான் ப்ரிண்டிங் பண்ணியாச்சு இந்த கப்ஸ்லாம். இது ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்கு தான். இப்போ நம்ம பிளான் பண்ண மாதிரி அதை பேஸ்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி சைட்ஸில் இருக்கிறத இந்த கப்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி மூணு கப்பு ஒன் சைட், இன்னொரு சைடில் இன்னொரு மூணு கப் வச்சுட்டு சென்டராக பார்த்திங்கன்னா நம்ம ஷூ பாக்ஸ் வந்துட்டு வைக்க போகிறோம். ஸோ இந்த ஷூ பாக்ஸ் இந்த மாதிரி சென்டராக தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இப்போ எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். சைடில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கிராஃப்ட் கம்பி வந்துட்டு இருந்தது, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் எதாவது சுற்றி வச்சுக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம். சைட்ஸில் நான் என்னோடய பெரிய திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த சைடில் சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.